நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு வழக்கம் போல பிரீமியம் வீடியோ நேயர்களுடைய சில சந்தேகங்களை பார்க்கலாம். கண்டென்ட் வீடியோ வந்து அடுத்தடுத்து போட போகிறேன். இப்போ அந்த சந்தேகங்களுக்கான இதை பார்க்கலாம். சென்ற வீடியோவில் சுபகர்த்தாரியோகம் சுபத்துவம் என்ன வேறுபாடு போட்டோம் இல்லையா? சென்ற வீடியோவுக்கு முன்னாடியும் சென்ற வீடியோ தான். அதில் வந்து நரேஷ்குமார் கேட்டிருக்கிறீங்க. நரேஷ்குமார் ஐயா, எனக்கு ஒரு டவுட். சனியின் ஏழரை மற்றும் அஷ்டம சனி நேரத்தில் சுய ஜாதகம் செயல் இழப்பது போல வேறு ஏதாவது சுபகிரக அமைப்பு ஜாதகத்திற்கு வலு சேர்க்குமா? ஒரு வித்தியாசமான கேள்வி. எல்லாருமே வந்து லாட்டரல் திங்கிங் அமைப்பில் வந்து எல்லாருமே வித்தியாசமாக சிந்திக்கிறீங்க. அது ஒரு வகையில் நல்லது தான், ஆனால் வந்து ரொம்ப டேஞ்சரான சிந்திக்கிறீங்க. சரி, இந்த அமைப்பில் ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். சனியின் ஏழரை மற்றும் அஷ்டம சனி நேரத்தில் சுய ஜாதகம் செயலிழந்துருதுன்னு சொல்லுவேன். தசாபக்திகளையும் மீறி அஷ்டம சனி ஏழரை சனியில் ஜென்மச்சனி, ஏழரை சனியில் அந்த நடுப்பகுதியான ஜென்மச்சனியில் மட்டும் ஒரு மனிதன் யாரோ ஆணோ பெண்ணோ அந்த நேரத்தில் நடக்கின்ற தசாபக்தி அமைப்புகளின் காரகத்துவங்களுக்கு ஏற்ப, இதை கூட ஒரு வீடியோவில் விளக்கியிருக்கிறேன், தசாபக்தி அமைப்புகளின் காரகத்துவங்களுக்கு ஏற்ப அந்த நேரத்தில் கடுமையான மன அழுத்தம் அந்த நடக்கும் தசையின் காரகத்துவங்களில் நடக்கும். ஹரி ஐயா வணக்கம், என் பெயர் சிவ சிதம்பரம். ஐயா வணக்கம், என் பெயர் சிவ சிதம்பரம். அறுவை சிகிச்சை போன்றவைகளுக்கு எந்த காலகட்டத்தில் அவர்கள் அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று நேரம் குறித்து தருவது பற்றி விளக்குங்கள் ஐயா. நல்ல கேள்வி. இதில் வந்து நான் கோரை வரைக்கும் போயிடுவேன். பொதுவாக நான் சொல்லுகின்ற விதி, அறுவை சிகிச்சை, ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சு, அந்த அறுவை சிகிச்சை செய்ய போகிறார், அதற்கான ஒரு சிகிச்சைக்கான மருத்துவ நேரம் சிசேரியன் மாதிரி தான், குழந்தை பிறப்பு வேறு இது வேறு, அவருடைய நோய் தீர வேண்டும், நல்ல நேரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னா சிவ சிதம்பரம் ஹரின்ற பேரில் சுபகர்த்தாரியோகத்தில் கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க. இதுக்கு எப்படின்னா, நான் இரண்டு விதிகளை சொல்லுகிறேன். ஆறாம் அதிபதி நோயை கொடுத்தால் பதினொன்றாம் அதிபதி நோயை குணமாக்குவார். எட்டாம் அதிபதி நோயை கொடுத்தால் மூன்றாம் அதிபதி அந்த நோயை குணமாக்குவார். கிரிக்கெட் வீரருக்கு சுக்கர செவ்வாய் சேர்க்க, சினிமா நடிகருக்கும் சுக்கர செவ்வாய் சேர்க்க. சினிமா நடிகருக்கு தானே சுக்கரன் 20 வருஷம் வந்திருந்து ஓகோணம் இருந்திருக்கணும், கிரிக்கெட் வீரருக்கு தானே செவ்வாய் தசை ஓகோணம் இருந்திருக்கணும். கிரிக்கெட் வீரருக்கு சுக்கரதசை 20 வருஷம் இருந்து அவர் டாப்பில் இருந்தார். சினிமா நடிகருக்கு செவ்வாதசை வந்து அவர் டாப்பில் இருந்தார். இதில் எப்படி ஒரே கன்ஃபியூஸாக இருக்குதே, அருகருகே இருக்கிற கிரகம் காரகத்துவங்களை மாற்றிக்கொள்ளுமா? இல்லை. கிரிக்கெட் வீரர்னு நீங்கள் சச்சினை சொல்கிறீங்கன்னு புரியுது, சினிமா நடிகர்னு யாரை சொல்கிறீங்கன்னு தெரியல, ஒருவேளை அமிதாப் பச்சனை சொல்கிறீங்களா இல்லை வேறு யாருன்னா, ஏன்னா சுக்கரன் செவ்வாய் சேர்க்கு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. சரி, ஆன்லைன் கிளாஸில் எதையோ சொல்லியிருக்கிறேன். சரி, இந்த அமைப்பில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில் அமையும் அப்படின்னு நான் சொல்ல